हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नम्म चैनल्ल मधुरैयिल उल्ल कन्नडियर नाट्टु मरुंदु कडैय पत्ति दान पार्क्क पोरोम इंद कडैय पत्ति ना ऑलरेडी नम्म चैनल्ल वीडियो पोट्टिरुक्केन इंगे एन्नेन्नलाम किडैक्कुम्नु सोल्लि वीडियो पोट्टिरुक्केन इप्पो वंदु इदु अवंगलोड थर्ड ब्रांच தேரடி கருப்பணசாமி கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இப்போ வந்து தேர்ட் பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் என்னென்ன இருக்குது, இங்கே வந்து என்னென்ன புதுசாக இருக்குது, நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து இங்கே இருக்கா அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே உள்ளது எல்லாமே வெளியில் ஒரு போர்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நாம் வந்து ஏற்கனவே வீடியோவில் பார்த்த பொருள் இல்லாமல் இதில் வந்து நிறைய புது புது பொருள்லாம் காமிக்க போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருள் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கலாம். ரொம்ப கடை வந்து சின்னமாக தான் இருக்குது, பட் பார்க்குறதுக்கு தான் சின்னமாக இருக்குது. உள்ளே வந்து பெரிய குடோனே வச்சுருக்காங்க. மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து இவங்க குடோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இவங்கள்ட்ட இல்லாத பொருளே இருக்காது, எல்லாமே இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து இங்கேயே வச்சுருக்காங்க. அதுவும் குவாலிட்டி வைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி குவாலிட்டி வைஸில் வச்சுருக்காங்க. முந்திரி, வால்நட், அப்புறம் கிஸ்மஸ் பழம், அப்புறம் பிஸ்தா, பாதாம் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே கிவி பழம், அப்புறம் செரி, இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நிறைய பொருளை வந்து இங்கே வச்சுருக்காங்க. எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருக்குது. கருப்பு கிஸ்மஸும் இருக்குது. இது வந்து ஜாதிபத்ரி, மாசக்காய், ஜாதிக்காய், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது பச்சை கற்பூரம், செகண்ட் இருக்கிறது ஓம உப்பு, தேர்ட் இருக்கிறது வந்து புதினா உப்பு. இது மூணு வந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ 10 கிராம்னா 10 கிராம் எல்லாத்துலேயும் மூணுலேயும் எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் வந்து அது லிக்விட் ஆகிரும். அதை எடுத்து வந்து நம்ம ஹெட்டேக், கால் வலி, ஜாயின்ட் பெயின் இது எல்லாத்துக்குமே தேய்ச்சா அது வந்து க்யூர் ஆயிரும். இது வந்து கருமஞ்சள் பூஜைக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இது ஹெர்பல் பாத் பவுடர், நலங்கு மாவு. ரெண்டு ஜெண்டருக்குமே குழந்தைங்களுக்கு நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. நானும் வந்து என்னோடய குழந்தைக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ரோஸ் வாட்டர், அப்புறம் குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், கருவளையம், அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸ் பேக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொடம்புளி. கொடம்புளி வந்து கேரளாவில் வந்து மீன் குழம்பு வைக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டயட் காண்டி அதிகமாக வாங்குறாங்க. இது வந்து ஹெல்த் மிக்ஸ். இதில் வந்து 20 வகையான தானியங்களை வந்து யூஸ் பண்ணி இது தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 மந்த் பேபிக்கு மேலே தான், அதாவது 8 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். 500 கிராம் வந்து 136 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நலங்கு மாவு, இந்த ஹெல்த் மிக்ஸ், இது எல்லாமே வந்து ஃபாரின்க்கு கூட இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம். இது பாருங்கள் ஹெல்த் மிக்ஸ், இது வந்து அரைக்காமல் வச்சுருக்காங்க. 20 வகை தானியத்தையும் அரைக்காமல் பேக்கெட் பேக்கெட்டாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வறுத்து தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதை வாங்கிட்டு வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். மாவு மில்லில் கொடுத்து பொடி பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து 1 கேஜி வந்து 174 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட எல்லா பொருளையுமே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள்ட்டையும் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட நிறைய பொருள் இருக்குது. இங்கே பாருங்கள், மூலத்துக்கு தேவையான கர்ணக்கிழங்கு லேகியம், கண்டங்கத்திரி லேகியம் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து கருஞ்சீரக எண்ணெய், இதுவும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூலத்துக்கு தேவையான கர்ணக்கிழங்கு லேகியம் இங்கே மட்டும்தான் கிடைக்குது. பொன்னாங்கண்ணி ஆயில், அப்புறம் செம்பருத்தி ஆயில், நெல்லிக்காய் ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் போன வீடியோவில் வந்து யாரோ பூனைக்காளி விதை இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அது இருக்காம், இது தான் அது. அதோட 100 கிராம் வந்து 40 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள், கூந்தல் அடர்த்திக்கு, கூந்தல் குளிர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி ஆயில் வச்சுருக்காங்க. மருதாணி ஆயில், செம்பருத்தி ஆயில், பொன்னாங்கண்ணி ஆயில், அப்புறம் கருவேப்பிலை ஆயில், நெல்லிக்காய் ஆயில்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பேன் பொடுகு அப்படி அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த ஆயில் தான் வச்சுருக்காங்க.
இந்த ஆயிலோட ரேட்டு பாருங்கள் 82 ருபீஸ். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான். இந்த கடையிலேருந்து அடிக்கடி இது வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இது பஞ்சகவ்ய விளக்கு. இதில் வந்து மாட்டு சாணம், பசும்பால், கோமயம், தயிர், நெய் இது அஞ்சும் வச்சு செஞ்சது இந்த விளக்கு. இது வந்து அதிகமாக பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து இவங்க கடையிலேருந்து அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இது பச்சை கற்பூரம், நான் ஆல்ரெடி காமிச்ச இல்லையா, அதுதான் இது. இது வந்து சௌபாகிய சுண்டி லேகியம். இது அந்த லேகியத்தில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே பேக்கெட்டாக வச்சுருக்காங்க. இதை வாங்கி நம்ம வீட்டில் லேகியம் செய்ய தெரிஞ்சவங்க அரைச்சி சாப்பிட்லாம். இது வந்து நெல்லிக்காய் மிட்டாய், தேனில் ஊற வச்சுருந்தது. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபின்னு சொல்லலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து வெள்ளை எள்ளு பர்ஃபி, இது தேங்காய் பர்ஃபி. எல்லாமே வந்து பியூர் ஆர்கானிக்காக நாட்டு சக்கரை அப்புறம் வந்து வெல்லம் அதில் தான் செஞ்சது. இது கிரேன்பெரி. அப்புறம் முந்திரி பாருங்கள், இது வந்து குவாலிட்டி வைஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் குவான்டிட்டி, செகண்ட் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குவான்டிட்டி வைஸ் வச்சுருக்காங்க. பட் இவங்கள்ட்ட இருக்கிற கடைசி குவாலிட்டி கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து இது வந்து நெல்லிக்காய் முட்டை. இது வந்து பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் பைனாப்பிள். இது ரெண்டையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெண்பூசணி விதை, கிர்னி விதை, வெள்ளரி விதை, அப்புறம் சியா சீட்ஸ். இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து சியா சீட்ஸ். அடுத்து வந்து சாரப்பருப்பு. அடுத்து இது வால்நட். இது எல்லாமே இருக்குது. இது வந்து மக்கான், அதாவது தாமரை விதையை வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்நாக்ஸாக வந்து நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிது. இது வந்து யானை நெரிஞ்சல் பவுடர், அப்புறம் வந்து சிறுபீலை சூரணம். இது ரெண்டும் வந்து அதிகமாக கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான். அடுத்து வந்து இது சீயக்காய் பவுடர். வெறும் சீயக்காய் பவுடரை வச்சு வந்து நம்மளால் குளிக்க முடியாது. அதோடு வந்து சேர்த்துக்கிறதுக்கு நெல்லிக்காய் பவுடர், அப்புறம் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்திப்பூ, அப்புறம் பூந்திக்காய். இது நாலு பவுடரையும் இந்த சீயக்காயோடு சேர்த்து நம்ம வந்து சீயக்காய் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஹெர்பல் டை, நீலி அவுரி பவுடர், அப்புறம் வந்து மருதாணி பவுடர். இது ரெண்டையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் கலந்து நம்ம வந்து ஹெர்பல் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கமெண்ட்டில் ஒருத்தவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் வந்து அதுக்கான மருந்து, சூர்யாங்கனா. இது வந்து 240 ருபீஸ். இதை வந்து காலையிலே நைட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே பாட்டிலில் வந்து நல்ல ரிசல்ட் தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து வெள்ளருக்கு திரி. அடுத்து இது தாமரை, சாரி, வாழைத்தண்டு திரி. அடுத்து வந்து இது வந்து தாமரத்திரி. இது மூணும் அதிகமாக பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டேட்ஸ் பாருங்கள். டேட்ஸும் வந்து குவாலிட்டி வைஸில் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் வித்தியாசம். பட் வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்து இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். நம்மளுக்கு இது எல்லாருக்குமே தெரியும், இதை வந்து அதிகமாக ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்குவாங்க. இது வந்து மூங்கில் அரிசி. அடுத்து காட்டுச்சீரகம். அடுத்து வந்து ஆமணக்கு விதை, மருதாணி விதை. இது வந்து பால் பெருங்காயம். அடுத்து வந்து தாமரை விதை. அடுத்து வந்து இது சாம்பிராணி செட்டு. இது யூஸ் பண்ணால் வீட்டில் எந்த ஒரு பூச்சியுமே அண்டாது, நல்ல வாசனையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அருகம்புல் சூரணம், வேப்பிலை சூரணம், வில்வேலை சூரணம், அப்புறம் வந்து இது குங்கிலியம். அந்த விலகுலில் இருக்கு இல்லையா, அது வந்து குங்கிலியம். இது வந்து நாக்கடுகு. அடுத்து வந்து பால் சாம்பிராணி, இது வெண்கடுகு. இதெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இது வந்து மருதாணி விதை. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து சாம்பிராணி மிக்ஸ் பண்ணி போட்டால் வீட்டில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே அண்டாது, பூஜைக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் வந்து அதிகமாக இந்த கடையிலேருந்து வாங்குகிறாங்க. இது வந்து வெள்ளை மிளகு. அடுத்து இது வால் மிளகு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. நான் வந்து பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கவர் பண்ணால் வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.